ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இனிய காலை விடிந்தது ஆனால் தாமரையின் மனதில் இருள் விலகாதிருந்தது தாமரை தன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தால் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது அழுது அவளுடைய கண்கள் வீங்கி இருந்தன ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பார்களே அதுபோல தன் வாழ்க்கையிலும் கட்டிய தாலிக்கயிற்றின் கயிற்றின் ஈரம் காய்வதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டதே என்று நினைத்தாள் அடுத்த அறையிலிருந்து வெளிப்பட்ட அவளுடைய கணவன் கண்ணன் தாமரை உனக்கு தேநீர் போட்டிருக்கேன் குடி ஏதாவது சாப்பிடு பெட்டியில் உன் உடைமைகளை எடுத்து வைத்துக்கொண்டு தயாராக இரு இன்று மாலை ஏழு பதினைந்து மணிக்கு விமானம் நாம் ஐந்து மணிக்கே இங்கிருந்து புறப்பட வேண்டும் நிர்மலா இன்று இந்தியா போகிறாள் உனக்கு துணையாக இருப்பாள் நான் நிர்மலா வீடு வரை சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் வெளியேறினான் தாமரைக்கு மனமாகி மூன்று மாதங்கள் கூட முடியவில்லை அதற்குள்ள எல்லாம் முடிந்துவிட்டதா என்று எண்ணினாள் முந்தைய நாள் கண்ணன் அவளிடம் பேசியவற்றை நினைத்து பார்த்தால் எவ்வளவு பெரிய விஷயத்தை மிக சாதாரணமாக நிதானத்துடன் எப்படி அவரால் பேச முடிந்தது என்று யோசித்தாள் தாமரை இங்கே வா உன்னிடம் பேச வேண்டும் என்று அழைத்தான் அவளும் அவன் அருகே வந்து அமர்ந்தாள் நம் திருமணத்தில் எங்கோ தவறு நேர்ந்திருக்கிறது நான் என் பெற்றோர்களிடம் எனக்கு ஏற்றவளாக படித்த பெண்ணாக பாருங்கள் என்று கூறியிருந்தேன் அவர்கள் காட்டிய உன்னை மணந்தேன் அவள் அறிவாளியாக தைரியமானவளாக கலைமகளாக திறமையானவளாக இருக்க வேண்டும் என நினைத்தேன் ஆனால் நிஜம் வேறாகிவிட்டது நீ என்னதான் முதுகலை பட்டம் படித்திருந்தாலும் கிராமத்து சூழல்ல வளர்ந்தவள் கணவனே உன் உலகம் கணவன் மது அருந்தக்கூடாது என்று நினைப்பவள் நீ மனைவியும் கணவனுடன் சேர்ந்து மது அருந்தலாம் அது தவறில்லை என்று நினைப்பவன் நான் மனைவி கணவனுக்கு அடங்கியவள் என்று நினைப்பவள் நீ கணவன் மனைவி இருவருமே சமம் என்று நினைப்பவன் நான் நம் எண்ணங்கள் ஒத்துப்போக வேண்டும் அப்போதுதான் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் ஆகவே உன்னை பிடிக்காமல் உன்னுடன் குடும்பம் நடத்த நான் விரும்பவில்லை நான் பிரிவது தான் சரி நாளை நீ ஊருக்கு போக தயாராக இரு ரிட்டர்ன் டிக்கெட் இன்னும் காலாவதி ஆகவில்லை நான் ஃப்ளைட் கன்ஃபார்ம் செய்கிறேன் என்று கூறிவிட்டு அவளை உற்று பார்த்தான் அவள் கண்களிலிருந்து நீர் ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது நான் உங்கள் விருப்பப்படி எல்லாம் மாற்றிக்கொள்கிறேன் அத்தான் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் நாம் பிரிவோம் என்று மட்டும் கூறாதீர்கள் என்னை தயவு செய்து இந்தியா அனுப்பி வைக்காதீர்கள் என்று விம்பிக் கொண்டே கெஞ்சினாள் நீ எந்த தவறும் செய்யவில்லை நீ ஒரு அழகான அடக்கமான குடும்ப பெண் ஆனால் எனக்கு பொருத்தமானவளா எனக்கு தகுதியானவளா அந்த தகுதிகள் உன்னிடம் இல்லை உன்னை பிடிக்காமல் உன்னிடம் போலி வாழ்க்கை நடத்த எனக்கு உடன்பாடு இல்லை ஆகவே நீ இந்தியா செல் மேலும் உன் திறமைகளை வளர்த்துக்கொள் நான் என் ப்ராஜெக்டை முடித்துக்கொண்டு இந்தியா வந்து உன்னை அழைத்து வருகிறேன் அவனின் இந்த பதில் அவளை சம்மதிக்க வைக்க அவன் கூறியது போல தோன்றினாலும் அவள் அவனை நம்பினால் அமைதியானால் கடந்த மூன்று மாதங்கள்ல அவள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் அவளுக்குள் உள்ள வந்தன கண்ணன் அவள் விரும்பாமல் அவளை ஒரு நாளும் திட்டியதில்லை முதலிரவு அன்று கூட அவள் அவனை நமஸ்காரம் செய்தால் அப்போது அவன் தாமரை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நீ எனக்கு அடிமை இல்லை கல்லானாலும் கணவன் பொல்லானாலும் புருஷன் என்பதெல்லாம் பொய் பரஸ்பரம் ஒருவர் மற்றவர் உணர்வுகளை புரிந்து கொள்வதுதான் முக்கியம் நீ திருமண சடங்குகளால் மிகவும் களைத்திருக்கிறாய் போய் தூங்கு என்று கூறிவிட்டான் பின் தேனிலவுக்கு கொடைக்கானல் போய் வந்தார்கள் அவளின் உணர்வுகளை அவன் மதிப்பது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது எல்லாம் தான் செய்த பாக்கியமே என்று கருதினாள் திருமணத்திற்கு வந்தவர்கள் அவள் அதிர்ஷ்டக்காரி வெளிநாட்டு மாப்பிள்ளையை கட்டுகிறாள் என்றார்கள் ஆனால் இப்போது நல்ல வாழ்வு கிடைத்தும் அதனை தக்க வைத்து கொள்ள தெரியாமல் அதிர்ஷ்டக்கட்டையாகி கட்டையாகி விட்டேனே என்று வருந்தினார் திருமண விடுப்பு முடிந்து இருவரும் சிங்கப்பூர் புறப்பட்ட போது வழியனுப்ப வந்த அவளுடைய பெற்றோர் கணவனின் மனம் கோணாமல் நடந்து கொள்ளமா என்று கூறிய அறிவுரைகள் அவள் ஞாபகத்திற்கு வந்தன இப்போது இவள் மட்டும் தனியே போனால் என்ன நினைப்பார்கள் என்னடி திரும்பி வந்துட்டா என்று கேட்டால் என்ன சொல்லி சமாளிப்பது என்று குழம்பினாள் தாமரை இந்த சிங்கப்பூரில் கண்ணனை தவிர அவளுக்கு என்று யார் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தனக்குள் அசை போட்டு கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அவளுக்கு கணவன் மீது அவளுக்கு சிறிதும் கோபம் இல்லை எல்லாவற்றுக்கும் தான் தான் காரணம் என்று கற்பித்து கொண்டால் மீண்டும் மீண்டும் என்ன அலைகள் அவளுக்குள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தன அவர் என்னை நன்றாக தான் கவனித்து கொண்டார் நான் தான் அவருக்கு ஏற்ற மனைவியாக நடந்து கொள்ள தவறிவிட்டேன் என்று எண்ணினார் ஒருநாள் அவர் மீது மதுவாடை அடித்த போது நான் சும்மா இருந்திருக்க வேண்டும் ஏன் குடித்தீர்கள் என்று அவரிடம் சண்டை போட்டிருக்க கூடாது அவருடன் வேலை பார்க்கும் அந்த நிர்மலாவை போல நானும் கணினி படித்து வேலைக்கு போக வேண்டும் தைரியமானவளாக இருக்க வேண்டும் இது எல்லாம் தான் அவருக்கு என்னை பிடிக்காமல் போக காரணங்கள் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி அவள் சமாதானப்பட்டு கொண்டாலும் பிரிவை நினைக்கும் போது அவள் கண்கள் குளமாயின கண்ணன் சிங்கப்பூர் பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் கணினி துறையில் ப்ராஜெக்ட் மேனேஜர் அவன் பெற்றோர் இந்தியாவில் இருந்தார்கள் அவன் பெற்றோர் அவன் கூறியபடி அவனுக்கு பெண் பார்த்தார்கள் தாமரையின் அடக்கமும் அமைதியும் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர்கள் தங்களுடைய மருமகள் இவளே என்று முடிவு செய்தார்கள் தாமரையின் போட்டோவையும் அவள் படிப்பு பற்றிய அவனுக்கு விவரங்களையும் அனுப்பியிருந்தார்கள் கண்ணனுக்கு பிடித்திருந்தது கல்யாணம் நிச்சயம் ஆகியது கண்ணன் இரண்டு வார விடுப்பில் இந்தியா வந்து தாமரையை மணந்து சிங்கப்பூர் திரும்பியிருந்தான் தாமரைக்கு பெற்றோரை பிரிந்து வந்த துயரம் வாட்டினாலும் தன் கணவனே தனக்கு எல்லாம் என்று நினைத்து கொண்டாள் அவனை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் கண்ணனோ அவளோடு பட்டும் படாமலே இருந்து வந்தான் அவளோடு பேச நேரும் போது நீ என்ன நினைக்கிறாய் உன் கருத்து என்ன என்று கேட்டான் அவளோ உங்கள் கருத்து தான் என் கருத்தும் என்று கூறிவிடுவாள் அவனுக்கு ஏமாற்றமாக இருக்கும் அவளின் கட்டுப்பெட்டி கட்டுப்பெட்டித்தன வெளிப்படும் போதெல்லாம் நீ எல்லாவற்றுக்கும் என்னையே சார்ந்திருக்க கூடாது சுதந்திரமாக இரு உன்னை சுருக்கி கொள்ளாதே என்பான் அவளும் மாறி விடுகிறேன் என்பாள் ஆனால் மீண்டும் அவனே அவளுக்கு எல்லாமாக மாறிவிடுவான் இந்த நேரத்தில் தான் அவனுடைய அலுவலகத்தில் நிர்மலா என்ற பெண் தற்காலிக பணியில் இவனுக்கு உதவியாக பணியாற்ற நியமிக்கப்பட்டிருந்தாள் அவள் இந்தியாவில் இருந்து வந்திருந்தால் நிர்மலாவின் நேர்த்தியான அழகிலும் அறிவிலும் கண்ணன் நெகிழ்ந்து போனான் அவளோடு வேலை செய்வதில் நேரம் போவதே மறந்தான் வீட்டிலும் நிர்மலாவை பற்றி சொல்லுவான் நிர்மலாவை பார் தனியாக சிங்கம் போர் வந்து பணிபுரிகிறாள் உன்னையும் பார் இங்கு இருக்கிற மார்க்கெட் போய் வரக்கூட உனக்கு துணை வேண்டி இருக்கிறது என்று சொல்லுவான் கண்ணன் அலுவலகத்தில் காபி இடைவேளை நேரங்களிலும் உணவு இடைவேளையின் போதும் நிர்மலாவுடனே சுற்றினான் அவளுடன் பேசி கொண்டிருப்பது அவனுக்கு பிடித்திருந்தது அவனின் முற்போக்கு கருத்துக்களை அவளிடம் கூறுவான் அவளும் சில நேரங்களில் அவனை ஆமோதித்து பேசுவாள் சில நேரங்களில் அவனை மறுத்து பேசுவாள் நிர்மலா இன்னும் மனமாகாதவள் அவனுடைய மனம் நிர்மலாவையும் தாமரையையும் எடை போட்டு பார்த்தது இருவருக்கும் ஏணி வைத்தாலும் எட்ட என்று நினைத்தது நிர்மலா தன் மனைவியாக இருந்திருக்க கூடாதா என்று அவன் மனம் ஏங்கியது நிர்மலா நட்பாகவே பழக ஆரம்பித்தாள் ஆனாலும் அவன் மனம் ஓட்டங்களை அவளால் லேசாக உணர முடிந்தது கண்ணன் தன் மனைவியை வெறுக்கிறானோ அதற்கு தான் ஒரு காரணமாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் அவளுக்கு வந்தது நிர்மலா இந்தியா புறப்பட ஆயத்தமாக கொண்டிருந்தாள் அவளின் அலுவலக வேலைகள் முந்தைய நாளே முடிவடைந்திருந்தன எல்லோரிடமும் விடை பெற்றாள் ஷாப்பிங் வேலைகளும் ஓரளவுக்கு முடிந்துவிட்டன இன்னும் வாங்க வேண்டிய பொருட்களின் பட்டியலை சரிபார்க்க துவங்கினால் கதவு தட்டும் சத்தம் கேட்டது தான் இருக்கும் ஏதோ நேரில் பேச வேண்டும் என்று சொன்னார் நினைத்து கொண்டே கதவை திறந்தால் கண்ணனேதான் வாங்க கண்ணன் என்று வரவேற்று உபசரித்தாள் நிர்மலா தாமரையும் உன்னுடன் வருகிறாள் என்று சொல்ல அவன் முகம் குழப்பமாக இருப்பதை அறிந்தால் நிர்மலா எங்கே வருகிறாள் என்று கேட்க இந்தியாதான் என்று கண்ணன் சொல்ல என்ன திடீர் பயணம் என்று நிர்மலா கேட்டாள் ஒன்றுமில்லை சும்மாதான் மழைப்பினான் கண்ணன் இல்ல சொல்லுங்கள் ஏதாவது பிரச்சனையா எப்படி உனக்கு தெரியும் தாமரை ஏதாவது சொன்னாலா என்று கண்ணன் கேட்க இல்லை நானாகத்தான் கேட்கிறேன் என்றால் நிர்மலா ஆம் என்று மென்று விழுங்கினான் கண்ணன் நான் தங்களின் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதற்கு மன்னிக்கவும் என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என்று கேட்டால் நிர்மலா நாங்கள் பிரிய வேண்டும் என்னால் போலியாக வாழ தெரியவில்லை அவள் எனக்கு ஏற்றவளாக இல்லை நான் கண்ட லட்சிய மனைவி வேறு அவளுக்கு அந்த தகுதிகள் இல்லை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றான் கண்ணன் என்ன தவறு செய்துவிட்டு தாமரை அவளுக்கு என்ன தகுதிகள் இல்லை என்று கேட்க இல்லை அவள் ஏதும் தவறு செய்யவில்லை நான் கண்ட லட்சிய மனைவி நிர்மலா ஆனால் தாமரையோ அடக்கமான குடும்ப பெண் அவளையே உற்று நோக்கினான் கண்ணன் நிர்மலாவிற்கு கண்ணன் எந்த எண்ணோட்டத்தில் இருக்கிறான் என்பது புரிந்தது திறம் படிப்பு வேலை சம்பளம் சரளமான ஆங்கிலம் இது எல்லாம் தான் உங்களுக்கு தகுதிகளா மனிதன் மனிதனாக இருக்கிறதே பெரிய தகுதி இல்லையா அவளது வார்த்தைகள் அவனுக்கு சாட்டையடியாக வந்து விழுந்தன ஆமாம் கண்ணன் மனுஷத்தனம் மட்டுமே இருந்தா போதும்னு நினைக்கிறேன் வேறு எல்லாத்தையும் தெரிஞ்சு இது தெரியாம போனா என்ன லாபம் உங்க மனைவி தாமரை என்ன மாதிரி உங்களை மாதிரி வெளி உலக சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு அந்த குறைவில்லாத அன்பையும் மனுஷ உறவைகளையும் விட மற்றதெல்லாம் பெருசா என்ன என்று கேட்க நீங்க என்ன நேர்முக தேர்வு நடத்தி மனைவிங்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிறது தப்பு இல்ல தெரியாம இருக்கிறதும் தப்பு இல்ல என்ன பெரிய தகுதி நமக்கு யார் கூடவும் எப்பவும் சந்தோஷமாக இருக்க தெரியணும் அதுதான் உண்மையான தகுதி முகத்திலேயோ மனசுலயோ சிரிப்பு வந்துட்டா சந்தோஷத்துக்கு குறைச்சில இல்ல கண்ணான் என்று நிர்மலா சொல்ல உங்க புத்திசாலித்தனத்தை நுழைத்து எல்லோரையும் துருவி பார்க்க கூடாது ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஏத்துக்கணும் நிறை குறைகளோடு ஏத்துக்கொண்டு நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களும் சந்தோஷமா வச்சுக்க தெரியணும் உங்க புத்திசாலித்தனத்தை அங்கே காண்பிக்கணும் நிர்மலா பேசிக்கொண்டே கொண்டே போனால் அந்த பெண் உங்க மேல வச்சிருக்கிற அப்பழுக்கு இல்லாத அன்புதான் பெரிய தகுதி என்று சொல்லி முடித்தார் கண்ணன் ஒன்றும் கூறாமல் புறப்பட்டான் அவசரமாக அன்று மாலை விமான நிலையத்தில் கண்ணனும் தாமரையும் சிரித்த முகத்தோடு நிர்மலாவை வழி அனுப்பினர் நிர்மலா சந்தோஷமாக விடை கண்ணன் தாமரையிடம் தன் மனமாற்றத்திற்கான காரணத்தை கூறாமல் அவள் இந்தியா போகவில்லை என்பதை மட்டும் கூறியிருந்தான் அதனால் ஒன்றும் புரியாத மகிழ்ச்சியுடன் தாமரை கண்ணனுடன் வீடு திரும்பினாள் வீட்டுக்குப் போய் விளக்கமாக சொல்லி அவளை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்று கண்ணன் நினைத்து கொண்டான்